ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசா சேனல். நான் உங்கள் சுமதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலம் ரொம்பவே ஆரம்பிச்சாச்சுங்க. ஏப்ரல் மேனால் கடும் வெயிலாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மார்ச்லேயே வந்து ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏப்ரல் சொல்லவே வேணாம், வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, சரியான ஹீட்டாக இருக்குது. ஒரு 12 o'clock மேலே வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. மதியம்தான் அப்படி இருக்குன்னா நைட்டு இன்னமும் ஹீட்டாக இருக்குது. எல்லோரும் வீட்லேயுமே வந்து ஏசி இருக்காது, அப்படி இல்லாதவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தூங்குறதுக்கு. ஏன்னா பாப்பா வந்து நம்ம நைட்டு தூங்கும் போது தான் ரொம்ப நம்மளை வந்து கிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தூக்கமே வராது. சரி, நம்ம அதுக்கு வெயில் காலங்களில் என்னென்ன நம்ம பண்ணால் வந்து நம்மளோட வந்து சால்வ் பண்ணலாம், இந்த ஹீட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு தூக்கம் வர்றது, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிறனால நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைலாம் வந்து எப்படி சால்வ் பண்ணாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட்டர் லெவலுங்க. வாட்டர் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த டைமிங்கில் வந்து நம்ம 4-5 liters கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். அது நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், இல்லை வந்து வாட்டராகவும் எடுத்துக்கலாம். வாட்டர் அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம வந்து கன்சியூம் ஆனாலே ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து ஜூஸ் நிறையவே குடிப்போம். நீங்கள் இந்த டைமிங்கில் வந்து ஜூஸ், மோர் அப்புறம் வந்து வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ப்ளஸ் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த மழை டைமிங்கில் தான் நீர் போடும் அப்படின்னா காலத்தொங்க போட்டுறதுனால, இந்த வெயில் டைமிங்கில் வந்து நம்ம காலத்தொங்க போட்டுட்ருக்கனால ரொம்பவே வந்து கால் வீங்கிட்டு ஒரு மாதிரி யானைக்கள் வந்து அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து பெட்டில் இருக்கிறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பெட்டில் உட்காரும்போதோ இல்லை வந்து சோபாவில் உட்காந்துட்டு டிவி பார்க்கும்போதோ சேரில் உட்காரும்போதோ என்ன காலை வந்து தொங்க போட்டுட்டு தான் நம்ம வந்து டிவி பார்ப்போம். பெட்டில் எதுக்காக நான் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்குது இந்த டைமிங்கில். ஏசி இல்லாதவங்களாம் என்ன பெட்டில் உட்காரனால அது இன்னும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளுக்கு வந்து நிறையா யூரின் போகிறதுல ப்ராப்ளம் வரும். ஏன்னா சூடுபிடின்னு சொல்லுவாங்களே, இந்த ஹீட் டைமிங்கில் நார்மல் பீப்புளுக்கே வரும். நம்மளுக்கும் வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுனால இந்த பிரச்சனைலாம் வரும். மேக்ஸிமம் அந்த பாயில் உட்காந்துக்கலாம். டிவி பார்க்குற நேரமோ சாப்பிட்ற நேரமோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பாயில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கால் வீக்கம்லாம் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, 12 o'clock டு ஒரு 4-5 o'clock வரைக்கும் நம்ம வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து வெயில் வெளியில் நம்ம வந்து நிற்க முடியாது, அவ்வளோ வெயில் அடிக்குது. நிறைய பேருக்கு வந்து போகும், நம்மளுக்கு ஏதாவது வந்து எமர்ஜென்சியாக இருக்கலாம், செக்கப் இருக்கும், அந்த டைமிங்கில் வந்து நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அந்த டைமிங்கில் கொடை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஜூஸ் மதிய டைமிங்கில் குடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து டெய்லியும் குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு பாட்டிலில் குட்டி பாட்டிலில் ஜூஸ், ஒரு பாட்டிலில் வந்து வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னா செக்கப்போ வேறு எதுக்காவது நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு போக வேண்டியதாக இருந்தால் இந்த கொடையும் வாட்டர் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் உங்களுக்கு வந்து உடம்ப பாடியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அடுத்தது வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ஃப்ரை பண்ணதோ இல்லைனா வந்து அதிகமாக வந்து உப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா, பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, பச்சை காய்கறிகள் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சிக்கன் மட்டன் சாப்பிட்றீங்களோ அது ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் தான் பண்ணும் சிக்கன்லாம். இந்த வெயில் டைமிங்கில் வந்து அதிகமாக சிக்கன் சாப்பிடாமல் இந்த பச்சை காய்கறிகள், பழங்கள், நல்லா கீரைகள் வாங்கி சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி இந்த மோர் வந்து அதிகமாக குடிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லியும் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது, அப்படிப்பட்டவங்க வந்து மோர் வந்து நீங்கள் வீட்டிலே வந்து நம்ம செய்வோம்ல, மோர் நம்ம தயிர் ஊற்றி வச்சுப்போம்ல, பாலாடை எடுத்து தயிர் வந்து நீங்கள் உரம் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 12 o'clock அந்த 1 o'clock டைமிங்கில் ஜூஸ் ஒரு டைம் குடிச்சிக்கலாம். அப்புறம் 1 hour கழித்து மோர் எடுத்துக்கலாம். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடம்பு வந்து வறட்சி ஆகாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலையிலே நம்ம எழுந்திரிச்சு பார்த்துக்க ஒரு
8 to 9 o'clock வந்து குளிச்சிக்கலாம். அடுத்தது வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 7 மணிலாம் தேவையில்ல, ஏன்னா அது கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடும், நம்மளுக்கு ஒரு சில உடம்புக்கு வந்து ஒத்துக்காது. அதனால் மார்னிங் ஈவினிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5 to 6 குள்ளே வந்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் போய் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சில பேர் வந்து 7 மந்த் 8 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து வாக்கிங் போவோம், அப்புறம் 8 9 மந்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமிங்கில் வந்து வாக்கிங் போங்க. அதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு 7 to 8 அந்த டைமிங்லாம் பனி பெய்கிறது கிடையாது, அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம். அடுத்தது இந்த டைமிங்கில் வந்து ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ்ஸை போடாதீங்க. ஒரு சில பேர் வந்து லெகின்ஸ் போடுறது ரொம்ப டைட்டாக, செக்கப் போனால் கூட சுடிதார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக போடுவாங்க, அப்படி நீங்கள் போடாதீங்க. ஏன்னா பேபிக்கும் வந்து மூமெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் இந்த வெயில் காலங்களில் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் காட்டன் ட்ரெஸ், மேக்ஸிமம் வந்து காட்டன் ட்ரெஸ் போடுங்க. அதேமாதிரி பிளாக் கலர், மெரூன் கலர், கொஞ்சம் டார்க்கான கலர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வெயில் வந்து உங்களுக்குள்ளே இப்படி ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப செம்மையாக ஹீட்டாக, நீங்கள் வந்து இந்த டைமிங்கில் பிளாக் ட்ரெஸ் போட்டு பாருங்கள், நம்மளால் இருக்கவே முடியாது. அதனால் பிளாக்கு மெரூன் அப்படி டார்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த டைமிங்கில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னர்ஸ் என்ன அப்படின்னா, இன்னர்ஸ் வந்து டாக்டர்ஸே சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து இன்னர்ஸ் அவ்வளோ இந்த டைமிங்கில் போட தேவையில்லாது. மழை காலம்னால் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம வந்து போட்டுக்கலாம், ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஆனால் இது வெயில் காலம்னால ஒரு சில பேருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், நமைச்சலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இன்னர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், வெளியில் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கும்போது வந்து இன்னர்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய தண்ணி சத்து நிறைஞ்ச ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் விற்கிது, நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து சில பேருக்கு பனிக்கூட நீர் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்க வந்து நல்லா வாட்ரு குடிங்க, நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நீர் சத்து எது அதிகமாக இருக்கோ அதை சாப்பிடுங்க, நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது, பேபியும் வந்து சேஃபாக வயிற்றுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா பனிக்கூட நீர் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம், சில பேருக்கு வந்து பனிக்கூட நீர் லெவல் கம்மியாக இருந்ததுனால ப்ரீமெச்சூர் பேபி பிறந்துடும். அதனால் வெயில் காலங்களில் என்னென்ன பண்ணுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.